அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீங்க வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். கம்முனுகட, யார் சொல்றா? சகோதரன். அல்லேலூயாவா. சீனியர் தோத்துறான். இவனுக்கு முன்னாலே யுத்த காலத்துக்கு வந்தாளே, இவனை விட நல்ல அனுபவம் உள்ள ஆளு, இவனை விட நல்ல பட்டயம் எல்லாம் பயன்படுத்துற ஆளு, சீனியர். அவன் சொல்றான், நான் எப்ப இருந்திருக்கேன், 20 வருஷமா, 15 வருஷமா, 30 வருஷமா, 25 வருஷமா, பாஸ்டர் இந்த ஊருக்கு வராதுக்கு முன்னாடி இருந்தே நான் இங்க இருக்கேன். இந்த சர்ச்சுக்கு நான் தான் ரைட் ஹேண்டு தோத்துறேன், நான் தான் தூணு தோத்துறேன், நான் தான் மாபாதாமா, அப்படி இப்படி நானே அமைதியா இருக்கிறேன். நீ நேத்து வந்தாள் டவுசர் தோத்துறான் அப்படின்ற இப்படின்ற குதிக்கிற பெரிய ஜபாவி, பெரிய ஜபம். ஆமா, என்ன மாதிரிலாம் உன்னால ஜெபிச்சிட முடியுமா? என்ன மாதிரிலாம் உன்னால ஊழியம் செஞ்சிட முடியுமா? என்ன மாதிரிலாம் உன்னால உபவாசம் போட முடியுமா அப்படின்னு தோத்துறாங்க. தளர பண்றதுக்கு, சோர பண்றதுக்குன்னே ஒரு 4 டிக்கெட்டு சபை சபைக்கு இருக்கும். அது இங்க இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அல்ல சொல்லுங்க, அப்போ இருக்கிறீங்களா? எல்லாருமே நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்க கூடாது தோத்துறேன். நம்மளை சோர பண்றதுக்குன்னே அவதாரம் எடுத்த 4 அவதாரம் ஆகிலும் இல்லை, இல்லை இல்லை 2 இல்லை, 1வது இருக்கும். இப்போ அது நம்ம வலது கரத்துலையோ இல்லை இடது பக்கமாவோ உக்காந்துருக்கும். அல்லையா சொல்லுங்க, அப்போ ஆமேனா? சிலருடைய வார்த்தை, சிலருடைய கிரியைகள், சிலருடைய செயல்பாடுகள், சிலருடைய பார்வை, இதெல்லாம் நம்மளை சோர பண்ற மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயாவா. அண்ணன் மாதிரி அப்படி சொல்றாங்களே, சகோதரர்களே அப்படி பேசுறாங்களே, நம்ம என்னத்துக்கு செயல்படணும், நம்ம என்னத்துக்கு எழும்பணும் அப்படின்னு தாவீது நினைச்சா என்னத்துக்காகும் தோத்துறோம்? யோசித்து பாருங்க, அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒருத்தன் எழும்புறான், அந்த எழும்புறவனையும் என்கரேஜ் பண்றதுக்கு ஆள் கிடையாது. இருக்கிறீங்களா? நாமளும் ஜோம் பண்ணுறது கிடையாது, இன்னொரு ஆள் ஜோம் பண்ணால் அவங்களையும் விடுறது கிடையாது. நாமளும் ஊழியம் செய்யறது கிடையாது, இன்னொரு ஆள் ஊழியம் செஞ்சால் அவங்களையும் விடுறது கிடையாது. இதில் விட பெருங்கூத்து என்ன தெரியுமா? ஒரு ஆள் ஆத்துமாதாயம் பண்ணிட்டு வந்தாலே, ஆமாம் பெருசாக ஆத்துமா கூட்டு வந்துட்டாளாம் ஆத்துமா. ஆமாம் தோத்துறேன் பாரு, எத்தனை நாளைக்கு அந்த ஆத்துமா சர்ச்சுக்கு வருதுன்னு நானும் என்ன செய்கிறேன் பார்க்குறேன். நீ கூட்டு வந்த ஆத்துமா எத்தனை நாளை சேரில் உட்காந்துருக்குன்னு பார்க்குறேன். அதையும் தாண்டி அது உட்காந்துருச்சுன்னா நான் என்னத்துக்கு இருக்கேன்? அலையில சொல்லுங்க, அப்பா. ஆமாம் அப்படின்னு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஏங்க, ஆத்துமா ஆதாயம்தான் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதான நோக்கம். ஆமேனா? ஏசுநாதர் இந்த பூமிக்கு வந்தது அதுக்கு தான், பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டது அதுக்கு தான், சபை அதுக்கு தான் தோத்துறான், பாஸ்டரு அதுக்கு தான் தோத்துறான், கூட்டம் அதுக்கு தான், பிரசங்கம் அதுக்கு தான், நீங்க நான் அதுக்கு தான். அல்லேலூயாவா. எல்லாமே அது ஒண்ணுக்கு தான். ஆச்சுமா மனம் திரும்பணும். பூமியில ஒரு பாவி மனம் திரும்புகிறது பரலோகத்துல அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குமா? ஆனா ஒரு ஆத்மா யாராவது ஒருத்தர் ஆதாயப்படுத்தி கொண்டு வந்தா கொண்டு வந்துட்டா, கொண்டு வந்துட்டா பெரிய ஆத்மா. ஆமா அப்படின்னா அது என்ன ஆவி? அலையில சொல்லுங்க, அப்பா. 6 நேரத்துல பன்னிவாச பேசணுமே, 6 நேரத்துல அபிஷேகத்துல நிரம்பணமே தோத்துறோம், பயில் படிக்கிறோன்னு சொல்றமே, பல வருஷ விசுவாசின்னு சொல்றமே, சீனியர்னு சொல்றமே, ஒரு ஆத்மாவை ஒரு நபரை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்தாலே அந்த ஆத்மாவை முழுங்குற மாதிரி பாக்கிறமே, அப்ப நம்ம மேல இருக்கிறது ஒரிஜினல் அபிஷேகமா டூப்ளிகேட்டா? இப்படி பிரசங்கம் பண்ற என்ன முறைக்கிறீங்களே? அல்லேலூயா சொல்லுங்க, அப்பா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அல்லேலூயாவா. ஆமேனா. தளர பண்ற விஷயம் நடக்கும், நம்மளை தளர பண்றவங்க இருப்பாங்க. ஆனா தோத்துறோம், தாவீது தாவீது தாவீது, எனக்கு நீ முக்கியம், எனக்கு நீ உன்னை பத்தி, உன்னை தளர பண்றவனுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கலாம், உன்னை சோர பண்ணணும், உன்னை தலையில குட்டணும், உன்னை அமுத்திடணும், உன்னை உட்கார வைக்கணும், நீ எழும்பிடக்கூடாது, நீ சாதிச்சிடக்கூடாது, நீ பயன்படக்கூடாது அப்படின்னு சத்துரு எந்த கோணத்துல யார வேணாலும் பயன்படுத்தி உன்னை சோர பண்ண நினைப்பான். ஆனா எனக்கு உன்னை குறிச்சு ஒரு முகாந்திரம் இருக்கு,
எனக்கு உன்ன குறிச்சு ஒரு பிளான் இருக்கு. உன்ன சும்மா நான் தெரிஞ்சிக்கிறல, உன்ன சும்மா நான் அபிஷேகம் பண்ணல, இந்த யுத்த களத்துக்கு இந்த திருச்சபைக்கு உன்ன சும்மா கொண்டு வந்து உட்கார வைக்கல, உன்ன குறிச்சு என் உள்ளங்கைகள்ல வரைஞ்சு வச்சிருக்கிறேன். மிகப்பெரிய முகாந்தரத்தோட நான் இருக்கிறேன், என் விருப்பத்தை நிறைவேற்றத்தான் உன்ன அழைச்சிருக்கிறேன், அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். சூழ்நிலையை பார்க்காத, தளர பண்ற ஆட்களை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, சகோதரனை பார்க்காத, பலவீனத்தை பார்க்காத, பலவீனப்படுத்துற ஆவியை பார்க்காத, பலவீனப்படுத்துற நபர்களை பார்க்காத, உனக்குள்ள இருக்கிற பலவீனத்தையும் பார்க்காத, நீ எழும்பி வெளியே வா, அந்த தடைகளை தாண்டி வெளியே வா, அந்த சோர்வுகளை தாண்டி வெளியே வா. நான் உன்னை பயன்படுத்த துடிக்கிறேன், நான் உன்னை ஆமென் பயன்படுத்த துடிக்கிறேன். உன்னை குறித்த என் திட்டம் நிறைவேற போகிறது, நிறைவேற போகிறது. தளர்வுகளை பார்க்காத, தளர பண்ற ஆட்களை பார்க்காத, தடைகளை பார்க்காத, தடை செய்கிற நபர்களை பார்க்காத, சூழ்நிலைகளை பார்க்காத, முகாந்தரத்தோடு உன்னை அழைத்த உன் தேவனை பார். அல்லேலூயாவா, ஆமேனா. அவனை என்கரேஜ் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு அதான் தாவீதை ரொம்ப பிடிக்கும். அவனை என்கரேஜ் பண்ணி பேசுறதுக்கு அந்த யுத்த களத்தில் ஒருத்தர் கூட கிடையாதுங்க, ஒருத்தர் கூட கிடையாது. ஆனாலும் அந்த தாவீது அப்பத்தான் அந்த வார்த்தையை சொல்லுவான், 29 நீ என்னதான் என்ன தளர பண்ணாலும், என்ன சோர பண்ணாலும், எனக்கு ஒன்னு தெரியும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை இங்கே கொண்டு வந்தவர் சர்வ வல்லவர், அவர் என்னை இங்கே கொண்டு வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பிசாசை பார்த்து நாம பேசணும், சூழ்நிலைகளை பார்த்து நாம பேசணும். நம்மளை முடக்க நினைக்கிற, நம்மளை தளர வைக்க நினைக்கிற, நம்மளை சோர பண்ண நினைக்கிற எல்லா காரியங்களை பார்த்து நாம பேசணும். என்ன பேசணும்? தோத்திரம், என்னை அழைத்தவர் கர்த்தர், என்னை அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர். நீ என்ன பார்க்குற மாதிரி என் தேவன் என்ன பார்க்க மாட்டாரு, நீ என்ன பேசுற மாதிரி என் தேவன் என்னை பற்றி பேச மாட்டாரு. நீ என்ன நியாயந்திருக்கலாம், நீ என்ன குற்றப்படுத்தலாம், நீ என்ன பலவீனப்படுத்தலாம், நீ என்ன உட்கார வைக்க நினைக்கலாம், ஆனால் என்னை உள்ளங்கைகளில் வரைஞ்சு வச்சிருக்க மிகப்பெரிய திட்டத்தோடு காத்திருக்கிறார். பாருங்க என்னெல்லாம் சொல்றான் பாருங்க. நீ இங்கே வந்தது என்ன? தாவீதின் மேல கோபம் கொண்டு வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தை, உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் என்ன செய்வேன்? அறிவேன். அவன் இடத்தை சுட்டி காட்டுறான், அவன் தொழிலை சுட்டி காட்டுறான், அவனுடைய தோத்திரம் வயதை சுட்டி காட்டுறான், அவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் சுட்டி காட்டுறான் தோத்திரம். அதுலேயும் ஆடுகளை மேய்க்கிறவன் அப்படின்றான், பரவாயில்ல நீ ஆடு மேய்க்கிறவன் இதை செய்ய போறியா அப்படின்னு அவன் ஆடு மேய்க்கிற தொழிலை அற்பமாக பேசுகிறான். நாங்கள் எவ்வளோ பெரிய யுத்த வீரர்கள், நீ சாதாரண ஆடு மேய்க்கிறவன் நீயா அப்படின்னு அவன் தொழிலை சுட்டி காட்டுறான். ரெண்டாவது வனாந்தரத்தில், நாங்கள் யுத்த களத்தில், நீ வனாந்தரத்தில், அவனுடைய பேக்ரவுண்டு அவனுடைய இடம் அதை சுட்டி காட்டுறான். அது மட்டும் இல்லை, கொஞ்ச ஆடுகளை, ஏன் ஆடுகள்னு சொல்லக்கூடாதா, அதுலேயும் கொஞ்ச ஆடு அப்படின்னு அவனை எந்த விதத்தில் எந்த அளவிற்கு மட்டம் தட்ட முடியுமோ, எந்த அளவிற்கு அவனை டிஸ்கரேஜ் பண்ண முடியுமோ, அப்படி இடத்த சொல்லி, அவன் சூழ்நிலையை சொல்லி, அவனுடைய தொழிலை சொல்லி, அவனுடைய பிரயாசங்கள் எல்லாத்தையும் சொல்லி தோத்துறோம், அவ்வளவுக்கு அவனை மட்டப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமேனா. இன்னைக்கு எந்த கோணத்தில் நம்மளை மட்டப்படுத்தினாலும் சரி, தொத்துறோம் தொத்துறோம் தொத்துறோம். மனுஷன் பார்க்குற மாதிரி உங்களை தேவன் பார்க்கிறவரே அல்ல. உங்கள் வயதை காரணம் காட்டி சிலர் உங்களை மட்டப்படுத்தலாம், உங்கள் தொழிலை காரணம் காட்டி சிலர் உங்களை தளர பண்ணலாம், உங்கள் இயலாமையை காரணம் காட்டி, உங்களுடைய பொருளாதாரத்தை காரணம் காட்டி, உங்களுடைய தகுதிகளை காரணம் காட்டி, உங்களுடைய உங்களுடைய சொத்திரம், ஆமேன் தொத்திரம், காரியங்கள் சூழ்நிலைகள் எதை காரணம் காட்டி மனிதர்கள் உங்களை சோர பண்ணலாம், தளர பண்ண நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னுடையவன், நீ அபிஷேகத்தை சுமக்கிறவன், உன் மேலே இருக்குவாரு ஒரு அபிஷேகம், அந்த அபிஷேகத்துக்கு இணையானது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அது பணத்தோடு ஒப்பிட முடியாதது, அது தொழிலோட பேக்ரவுண்டோட ஒப்பிட முடியாது, அது கலரோட ஒப்பிட, நிறத்தோட ஒப்பிட முடியாதது, அது எந்த ஒன்றோடும் ஒப்பிட முடியாதது. அப்படிப்பட்ட சிறந்த அழைப்பை, சிறந்த அபிஷேக தைலத்தை உன் மேலே வச்சிருக்கிறேன், உன் மேலே வச்சிருக்கிறேன். யார் உன்னை எதை சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணாலும் அதில் உன் மைண்டை செலுத்தாத, அதில் உன் கவனத்தை செலுத்தாத, உன் கவனம் முழுசும் என் பக்கம், என் பக்கம், என் திட்டத்தின் பக்கம், என்னுடைய சித்தத்தின் பக்கம் திரும்பட்டும். அல்லேலூயாவா. உன்னை குறித்து எனக்கொரு முகாந்தரம்.